வணக்கம். வெள்ளூர் மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் குதிரைவாலை அரிசி ஒரு டம்ளர் ஊற போட்டிருக்கேங்க. நம்ம சாதா அரிசி மாதிரி தான். இதில் வந்து சுட சுட புளி சாதம் குக்கரில், இதெல்லாம் நம்ம அம்மா நமக்கு முதல்ல செஞ்சு கொடுத்தது தான். நம்ம வீட்டில் மத்தியானத்தில் சூடாக, அதுவும் அந்த குளிருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வத்தலோ அப்பளமோ இதெல்லாம் கூட கடிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ ரெசிபி செய்யறது எப்படின்னு நான் போயிடுறேன். ரொம்ப ஈஸி அண்ட் வெரி சிம்பிளுங்க. வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். நான் எடுத்திருக்கிறது ஒரு டம்ளருக்கு உண்டான அளவாக நானே பொடி போட்டுக்க போறேங்க. இப்போ நான் வந்து ஒரு மூணு வர மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மிளகுங்க காரத்துக்கு. நம்ம எப்படி புளி சாதத்துக்கு பொடியா இருக்குமோ அதே தாங்க. அதை அரைச்சி இதில் கூட கலக்க போறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இது கொஞ்சம் வறுபடட்டோங்க, அப்படி எள்ளு போட்டுக்கலாம். இப்போ மிளகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், மூணு மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் தனியா. புளி சாதத்துக்கு என்னென்ன நம்ம பொடிக்கு போடுவோமோ எல்லாமே நான் இப்போ வறுத்து அரைச்சிக்க போறேன், பவுடர் பண்ணிக்க போறேன். இது வறுபடட்டும். பாருங்க, மிளகு சீரகம் உலந்த மிளகாய் தனியா வறுபட்டு போச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு, இது வறுக்கும் போதே எள்ளும் அப்புறமா போடுறாங்க. இது கொஞ்சம் செவரட்டும். நம்ம புளி சாதத்துக்கு என்னென்ன போடுறோமோ அது பொடி நீங்க வீட்டில் அரைச்சி வச்சிருந்தா இந்த மாதிரி நீங்க ஈஸியா உடனே நம்ம செஞ்சிடலாம். எங்க வீட்டில் காலி ஆயிடுச்சுங்க, அதனால இப்ப வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் எள்ளு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு செவந்தாச்சு, இப்போ இது செவரட்டும். ஏன்னா எள்ளு உடனே பொரிஞ்சிடும், கடாய் சூட்லயே எள்ளு பொரிஞ்சிடும். வறுபட்டதெல்லாம் ஆறின்னு இருக்குங்க. இப்போ குக்கர் ஆன் பண்ணிட்டேன். நல்லா நான் எடுத்திருக்கிறது ஒரு டம்ளர் ரைஸ், நல்லா ஒரு ரெண்டு மூணு கரண்டி, ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க, போதும். இதுக்கு கடுகு நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரீஃபைண்ட் எண்ணெயில் இன்னைக்கு செய்கிறேங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் பொரியட்டோங்க. பொரிஞ்சு எல்லாம் செவருதுங்க. நான் நீட்டு மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கிள்ளி போட்டுருக்கேன். போட்டு இதிலே பெருங்காயம் ஒரு ஸ்பூன், பெருங்காயம் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ ஒரு நாலு பல் முழு பூண்டுங்க, தட்ட வேண்டாம், அதை எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுட்டேன். வேர்க்கடலை நான் ஏற்கனவே வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேங்க, அதை போடுறேன். வறுக்காமல் இருந்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலை போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி புளி ஊற்றணுங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ புளியை கரைச்சி நான் விட போகிறேன். அதாச்சு சின்ன தீயில் வச்சுருக்கேன். இப்போ புளி ஊற்றிடுறேங்க. நல்லா நீங்கள் சின்னதாக அரைப்பழம் லெமன் சைஸ் வச்சுக்கலாம், அதை நான் கரைச்சி இதில் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் புளி கணக்கு அரிசி ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. நான் எடுத்த ஒரு டம்ளர் ரைஸ் குண்டான உப்பையும் போட்டேன். ஒரே ஒரு செகண்டு தான், கொஞ்சம் கொதிக்கட்டும். மேல் கொண்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட வேண்டியதுதான். கொதிச்சிடுச்சு. இப்போ நான் எடுத்த ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு கொஞ்சம் புளி தண்ணி குறைஞ்சிருக்கும், ரெண்டரை டம்ளர் விட்டேன். இது கொதிச்சோடனே அரிசி போட்டுடலாம். நான் அரைச்சதில் பாருங்க, நான் எல்லாம் வறுத்து அரைச்சி பொடிங்க, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு போட்டுட்டு இப்போ அரிசி, இது குதிரைவாளி அரிசி. கொஞ்சம் பெசர்னா மாதிரி இருந்தால் இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசி போட்டுங்க. இப்போ வெயிட் போட்டுறேன். இன்னொன்றும் சொல்லிடுறேன், புழுங்கல அரிசியில் செய்யலாம், பச்சை அரிசியில் செய்யலாம், இட்லி அரிசியில் மட்டும் வேண்டாம், அது குண்டு குண்டா ஆகிடும். புழுங்கலரிசி, பச்சை அரிசி உங்களுக்கு வேணும்னா பிரியாணி ரைஸில் கூட செய்யுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக அருமையாக இருக்கும். இப்போ இது ரெண்டு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுறாங்க. ரெண்டு விசில் தாங்க வச்சேன்,
பிரஷர் விட்டுடுச்சு இப்போ தரக்கலாம் நல்லா இருக்குங்க நம்ம பிரியாணி எல்லாம் கலர் மாதிரி இது ஒரு டேஸ்டா இருக்கும் இத பாருங்க இத கலந்துக்கறேன் இத கலந்துட்டேங்க இது பழைய புளி கருப்பா இருக்கு புது புளி யூஸ் பண்ணினா நமக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இஷ்டப்பட்டீங்கன்னா सुड 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 पुलिसम इतने अपलम इकोडा इले वीटल वर्तल ना पड़ोल वड़कों परीच वेटे सापड़ रोम सूपर आफीसा इत रोसर ईसिया टेस्टिया पूंडल अदर सनी फ्लोवर कोई पड़ूंगा लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी को नंरी।